மாவட்டங்களில் இருந்தும் பெருந்திரளாக பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களே, திருபுவனம் வர்த்தக சங்கத்தைச் சேர்ந்த நண்பர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் அவரும் அத்துணை பேரும் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை விளக்கி பேசியிருக்கிறார்கள். மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம் இது. எங்களுக்கு இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கு போதிய கால அவகாசம் இல்லை. இன்று காலையில் திருபுவனத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று கட்சியினுடைய மாவட்ட குழு முடிவு செய்தது. இதை கண்டித்து நோட்டீஸ் அடிக்கலாம் என்று போனால் கூட அச்சகங்களை மிரட்டி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கு நோட்டீஸ் அடித்து தரக்கூடாது என்று காவல்துறையினுடைய மிரட்டல். இங்கே கூட தலைவர்கள் சொன்னார்கள் மின்சாரம் தரக்கூடாது. இப்ப எப்படியாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தாமல் விடுவதற்கு காவல்துறை கடுமையான மிரட்டலை அச்சுறுத்தலை விடுத்தாலும் கூட அதையெல்லாம் மீறித்தான் திருப்பூரம் மக்களினுடைய ஆதரவோடு பல்லாயிரக்கணக்கில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சிகள் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் அல்ல. இந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய நியாய உணர்வு கொண்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் தோழர் கந்தசாமியினுடைய நேர்மையை பற்றி, அவர் ஒரு முதுகலை பட்டதாரியாக இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக எங்கே எல்லாம் அநீதி இழைக்கப்பட்டதோ தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நேரடியாக தலையிட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டவர். அவர் மீது நேற்று நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் உண்மையிலேயே அந்த அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் இன்னமும் மீளவில்லை. ஒரு கட்சியினுடைய நாங்கள் கூட தோழர் ஜோதிடானு திரும்ப திரும்ப கேட்டேன், தோழர் கந்தசாமி நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் என்பதை காவல்துறையிடம் சொன்னாரா என்று கேட்டதற்கு காலையில் அலைபேசியில் தோழர் கந்தசாமியிடம் கேட்டபொழுது ஒரு 10 முறைக்கும் மேல் நான் அவரிடம் சொல்லியிருப்பேன் நான் யார் என்பதையும், நான் சிபிஎம் உடைய மாவட்ட செயலாளர் என்பதை திரும்ப திரும்ப சொல்லியும் அந்த திருமுருகனும் அவரோடு இருந்த அந்த காவலர்களும் காதில் வாங்கவில்லை. இதே இங்கே தோழர்கள் சொன்னார்கள், இங்கே வாரச்சந்தை என்பது தமிழனுடைய அடிப்படையான பண்பாடு, ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, வாரச்சந்தை என்பது காலங்காலமாக தமிழர்களுடைய அடிப்படையான பண்பாடு. அதை கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. அதுல இருக்கிற பேர்த்த வந்து வியாபாரம் பண்ணது ஊரா யாரு, அம்பானியா அதானியுமா? சாதாரண இங்க பேசுற தலைவர்கள் ஊரா சொன்னாங்களே, நாங்களே என சிவா கிரகத்தில் தான் வந்திருக்கோம், எல்லாம் விவசாயம் விட்டு புள்ளதான், விவசாயம் போயிட்டு போச்சு. போலீஸ்காரனுடைய பெயரும் வரலாற்றில் குறிப்பில் கூட இல்லை, வீரர்களுடைய பெயர் தான் வரலாற்றில் இருக்கிறது. ஒரு சாதாரண எளிய விவசாயி அடிச்சா யாரும் கேட்க கூடாதா? நாங்க எது எங்க மாவட்ட செயலாளர் அடிச்சதுக்காக மட்டும் இவ்வளவு கோபப்படல, அங்க சாதாரண கீரை விட்டுக் கொண்டிருந்த ஒரு சாதாரண விவசாயியை காவல்துறை அடித்து இழுத்துக் கொண்டு போயிருந்தாலும் கூட இதே ஆவேசத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்காக போராடி இருக்கும். இதே திருபுவனம் கடைவீதியில் இருக்கிற ஒரு சாதாரண கடை கைத்திருக்கிற அவர் எங்க கட்சியா இருக்கிறது அவசியம் இல்லைங்க, அவர் ஒரு மனிதனாக இருந்தால் கூட மனிதர்களை மதிக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்காக போராடும். இதுதான் எங்களுடைய, அவர் சொன்னாரே திருமுருகன் நீ ஒரு உண்டிய குளிக்கு, இது எங்களுக்கு பாரத ரத்னா விருதை விட மிகப்பெரிய விருது. நாங்க ஒண்ணு சாதாரண கட்சி கிடையாது, அகில உலக கட்சி. இன்னைக்கு கேரளாவில் எங்க ஆட்சி, திரிபுராவில் எங்க ஆட்சி, ஆனா என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதே நேர்மையோடு மக்களிடம் சென்று வசூல் செய்து அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இது இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய பட்டதாரிகள் இருக்காங்க, வழக்கறிஞர் இருக்காங்க, மிகப்பெரிய சமூக பொறுப்புள்ள அறிவாளிகள் இருக்காங்க. ஒரு எவ்வளவு கேவலமா இருக்கு, ஒரு மனிதரை நிர்வாணப்படுத்துவது என்பது கொலை செய்வதை விட கொடிய குற்றம். இந்திய அரசியல் சாசனம் ஒவ்வொருவனும் கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமையை வழங்கி இருக்கிறது. அதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான தியாகிகள் ரத்தம் சிந்தி இந்த விடுதலையை பெற்றிருக்கிறோம். ஒரு வயதுக்கு மேல் வந்துவிட்டால் ஒரு மகனுடைய நிர்வாண குலத்தை தாய் கூட பார்க்க சம்மதிக்க மாட்டான். போலீஸ் என்ன வேணாலும் செய்வீங்களா? அழைச்சிட்டு போய் மேல என்ன கேட்டு காவல்துறை சித்திரவதை கூடங்களா? ஆட்டோல தூக்கி போட்டு போவீங்க, மேல கொண்டு வச்சு அந்த படத்தை பார்த்தாலே மனசு பதறுது ஐயா. நான் என்ன கேக்குறேன், இதே கந்தசாமி ஒரு பிரபலமான தலைவருங்கிறதால ஒரு ஆர்ப்பாட்டம், இதே ஒரு ஏழை குடிவானையோ ஒரு சாதாரண வியாபாரியோ கொண்டு வச்சு அடிச்சு லாக்அப் டெத் ஆகிட்டு யாரு பொறுப்பு? இது என்ன அராஜகம்?
நீ என்ன சரி யாரு கேட்கவே கூடாதா? திருமுருகன் அவர் என்ன எஸ்ஐ வந்ததா இல்ல எஸ்ஐ உடம்பு மாட்டிட்டா யார வேணாலும் அடிக்கிறதுக்கு முதல்ல அந்த திருமுருகனுக்கு இங்க தோழர்கள் சொன்னாங்க அவரை ஏதோ இடமாறுதல் செய்திருப்பதால் எல்லாரையும் நாங்க சொல்றேன். இன்னும் சொல்ல போனா காவல்துறையும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் 8 மணி நேரம் வேலை கொடு என்று கேட்கிற அரசியல் கட்சிகள் தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு ரெண்டு பொறிக்கு மந்திரி போனா எம்எல்ஏ போனாலும் விடிய விடிய காவல் காக்குறீங்கல்ல, அப்ப கோபம் இல்லைல்ல? யாராரோ உள்ள என்னென்னமோ பண்ண வெளியே உங்களை காவலுக்கு போடுறாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க பொறுமையா நிக்கிறீங்கல்ல? விடிய விடிய துப்பாக்கிய கையில புடிச்சுக்கிட்டு ஒரு 7 விவசாயி கீரையும் கத்தரிக்காயும் வித்தா என்னைய கொடிய குற்றமா? கஞ்சா பாக்கெட்டா வித்தாங்க? நேற்று உண்மையிலேயே திருப்பூரங்கிறது ஒரு பிரபலமான நகரம், அதனுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. நேற்று தை அமாவாசை, ஏராளமானவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இடையூறு இல்லாம வியாபாரிகளுக்கு இடையூறு இல்லாம அந்த மேனேஜ் பண்றதுதான் உங்க பொறுப்பு. அதை விட்டுட்டு போட்டியிலும் படத்துல வர்ற சொன்ன மாதிரி சிங்கம் படம் பார்த்தா அதோட டென்ஷனை ஒடிக்கிறனா? அதை விட்டு படத்துல வர்ற போலீஸ் மாதிரி எட்டி உதைக்கிறது, ஆட்டோட தூக்கி போடுறது, இதெல்லாம் எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? எனவே இவர் திருமுருகன் காந்தி மாதிரி ஏகப்பட்ட பேர் தெரியறாங்க, அவங்களையெல்லாம் உரிய மனநல பயிற்சி கொடுங்க தயவு செய்து. தேர்வாரியோ எங்கேயோ கொண்ட காவல்துறையில முடிவு பிடிக்க எங்க கொண்டு போலாம் அப்படின்னு இல்ல, மனிதன முதல்ல காவல்துறைக்கு அடிப்படையில மனிதர்களா இருக்கணும்ல. அன்னைக்கு சொல்லுவாங்க திருவிழா பாலத்துல பரமசிவர் கடவுள் மீது சோமசுத்திர கடவுள் மீது 1 அடி விழுந்தது, உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்கள் மீதும் அந்த அடி விழுந்ததுன்னு அந்த கதையில படிச்சிருக்கோம் திருவிழா புராணத்துல. ஆனா கந்தசாமி மீது நீங்க நினைச்சிருப்பீங்க யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டு வேட்டியை கழட்டி அடிக்கணும்னு. கந்தசாமி மேல நீங்க விழுந்த அடி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு சிபிஎம் காரனு விழுந்த அடின்னு சொல்லி இன்னைக்கு திருமுருகன் பேரு சேலத்துல சொல்லி வைக்கிறாங்க. ஒண்ணு திருப்பூர்ல தமிழ்நாட்டுல எங்கெங்க எங்க கட்சி இருக்கோ அங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம். இல்ல பல இடத்துல காவல்துறை தடையை மீறி நடத்துவோம் என்றுதான் தமிழ்நாடு முழுவதும் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதோடு இந்த பிரச்சனை முடிய போறதில்ல. நேரத்தில் அலுவலகத்தில் சொல்றேன், தலைவர்கள் விரிவா பேசிட்டாங்க, அனைத்து கட்சி தலைவர்கள் இவ்வளவு உணர்வோடும் ஒற்றுமையோடு இருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. காவல்துறை மட்டுமே மக்களை பாதுகாக்க முடியாது. நீங்க சீருடை போட்டு மக்களை காப்பாத்துறீங்கன்னா நாங்க வெள்ளுடை போட்டு இந்த அரசியல் கட்சிகள் சேர்ந்துதான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களை யாரு மனுஷனா மதிக்கிறா? மத்த பிற ஆளுகட்சியா இருக்கவங்க எடப்பாடியோ பண்ணியோ யாரோ உங்களை மனுஷனாவே மதிக்கிறது இல்லையே? இன்னும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு விடுதலை கிடைக்கலையே? கான்ஸ்டபிள் ஏட்டு ஐயா பாரு, ஏட்டு எஸ்ஐ ஐயா பாரு, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஐயா பாரு, இந்த ஐயா கொய்யாவே கீழடைய உங்களுக்குன்னா நீங்க முதல்ல சுதந்திரமா யோசிச்சு பழங்க. ஏதோ ஒரு காலத்துல அப்படி இருந்தீங்கன்னா படித்த பிள்ளைங்க தானே நீங்க பொறுப்புக்கு வர்றீங்க? இன்னமும் பழைய அடிமை கால உணவுபாகத்திலே இருந்தா? எனவே இதெல்லாம் தெரியும். அவரு திருமுருகனுக்கு நேற்று திதி அவர் போலீஸ் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லாரும் வந்து திதி கொடுத்துருக்காங்க. அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருப்பாரு. உடற்பயிற்சி மனப்பயிற்சி எல்லாம் எடுத்து அவர் போலீஸ் வேலைக்கு திதி கொடுத்தாச்சு. இந்த காவல்துறையில ஒரு பிளாக் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இவர் என்ன சிபிஎம் பிளாக் லிஸ்ட் அவர் வந்துட்டாரு. நீ எங்கேயும் போய் வேலை பார்க்க முடியாது. எதுக்கு இது உனக்கு இந்த சேட்டை? இதெல்லாம் தயவு செய்து காவல்துறை அந்த டிபார்ட்மெண்ட் மேல எங்களுக்கு ஒண்ணு கோபம் இல்ல, நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஏன் போய் ராஜஸ்தான்ல அந்த பறி கொடுத்ததே ஒரு வடநாட்டுக்காரர், இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் போய் ஒரு பெரிய பாண்டிய அது மாதிரி போலீஸா வாங்க நாங்களும் பாராட்டுறோம். எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க இல்லன்னு சொல்லல. ஆனா இது மாதிரி சாதாரண எளிய மக்கள் ஒரு கட்சியினுடைய செயலாளர் மாவட்ட செயலாளர் சொன்ன பிறகாவது அறிய வேண்டாமா? கை நீட்டி அடிக்கிறது, பின்பக்கம் கையை கட்டி உள்ள தூக்கிட்டு போறது, உள்ள கொண்டு நினைச்சாலே பதறது ஐயா மனசு. இதே ஒரு பிரபலமான தலைவர்களுக்கான பிரச்சனை ஆயிருக்கு. இதே ஒரு எளிய மனுஷன் கூட அடிச்சு எத்தனை பேரை கொண்டிருக்கிய உள்ள லாக்அப் டெத்து. இதெல்லாம் ஒண்ணு பழைய காலம் இல்ல தம்பி. தேசிய மனித உரிமை ஆணையம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயிருக்கு, டெல்லி வரைக்கும் போயிருக்கு. நாங்க சட்டப்படி இதை சந்திப்போம், இதை விட மாட்டோம். ஏன்னா இதை விட்டுட்டோம்னா எப்படியாவது புடைக்கணும் இல்லையா? ஒரு வாய் பேச முடியாத ஒரு இப்படி அவர்களுக்கு கூட அடிக்கிறது. நான் என்ன கேக்குறேன், யதார்த்தமா கேட்டாங்கல்ல பேசுற எங்க தலைவர்கள் அண்ணங்கள்லாம் தடை வச்சிருக்க அதை மூடுறதுக்கு யோக்கியதில்லை உனக்கு. இதே டாஸ்மாக் கடையை மூடி எத்தனை போராட்டம் நடத்திருக்கோம்.
அந்த டாஸ்மாக் கடைக்கு போய் காவல் நிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வெக்கமா இல்ல? டாஸ்மாக் கடையை மூடலும்னு எங்க மாதர் சங்கம் வாலிபர் சங்கம் போராட நடத்தினா பெரிய ஏதோ ஜனாதிபதிக்கு கூட அவ்வளவு பாதுகாப்பு இருக்காதுங்க, இந்த குவார்டர் பாட்டிலுக்கு அவ்வளவு பாதுகாப்பு. நீங்களே தொடர்ந்து வச்சுட்டு குடிச்சிட்டு வந்தா உடனே கபால் பிடிக்கிறது, கடையை போய் அடிச்சு விட நாங்க சேர்ந்தே வர்றோம். இந்த லைசன்ஸ் இல்ல, அது இல்ல, இதுல பலவற்ற வண்டியே இல்லையே, புரிய பூரா இல்ல, எவ்வளவு தவறுகள் நடக்குது. இதே இந்த வைகை யாரே காணா போச்ச, மாட்டு வண்டியில போனாதான பிடிக்கிறீங்க, எத்தனை லாரி அள்ளிட்டு போகுது, யாரையாவது பிடிச்சிருக்கீங்களா? எனவே இது ஏதோ எங்க பிரச்சனை, நாங்க திருபுவனம் மக்களினுடைய பிரச்சனை. இது மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி திருபுவனத்துல மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எங்கேயும் யார் மீதும் கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மக்கள் விழிப்படைந்து வர வேண்டும். ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வந்து பிரயோஜனம் இல்லை, அது வரணும், அதுக்காக போறாங்க. இதே கடந்த ஆண்டு இன்றைக்கு காவல்துறையினுடைய அராஜகத்தை நாங்க காவல்துறைன்னு பேருக்கு சொல்றோம், தவிர அதில் இருக்கிற சில காவலர்கள் ஒரு பயிற்சி தானே வந்திருக்கிறேன், எடுத்தவனே இப்படி பயிற்சி எடுத்து விளங்குறியானே, பயிற்சி எஃப்ஐஆர் என்ன, கேஸ் என்ன, என்ன செக்ஷன், பொறுமையா கத்துக்க. அதை விட்டுட்டு பெரிய சினிமா பார்த்து அதே ஸ்டைல பூட்ஸ் கால விட்டு எத்தனையான, உனக்கு மட்டும்தான் கால கையில் இருக்க தெரியாதா? எனவே நண்பர்களே, மிகுந்த நாவடக்கத்தோடு நாங்கள் பேச வேண்டும் என்று எங்களுக்குள்ளே கட்டுப்பாடு வைத்துக் கொண்டுதான் பேசுகிறோம். அந்த இவர் வந்து செஞ்சது எந்த வகையிலும் நியாயம் இல்லை, இதோடு இந்த பிரச்சனை முடிய போறதில்லை. இன்றைக்கே தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் காவல்துறை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம், நாளையும் நடைபெற இருக்கிறது. இந்த உண்மையாக அந்த அவர்களை கைது செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய எங்களுடைய மாநில செயலாளர் உட்பட பங்கேற்கிற மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை. நாங்கள் சிவகங்கையில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருப்பது ஏதோ ஒரு சாலையோர வியாபாரிகளுக்கான பிரச்சனை இல்லை, நமக்கான எழுத்துரிமை, பேச்சுரிமை, வியாபாரம் செய்கிற உரிமை, விவசாயம் செய்கிற உரிமையை நிலைநிறுத்துவதற்கான ஒரு போராட்டத்திற்கு அனைத்து பகுதி மக்களும் ஆதரவு தர வேண்டும். உண்மையிலேயே எங்களுடைய மிக குறுகிய காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுத்த அழைப்பை ஏற்று எங்களுடைய மரியாதைக்குரிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் வந்திருந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்ததற்காக கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பில் அத்துணை பேருக்கும் தலைதாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒற்றுமை மக்களை பாதிக்கிற எல்லா பிரச்சனையும் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுபோல அந்த காவலர், அதே போல அந்த காவல்துறை சப்இன்ஸ்பெக்டர் உட்பட அவர்கள் மீது காவல்துறையே நேரடியாக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மேலும் மேலும் எங்களுடைய போராட்டத்தை தூண்டாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டு, இது துவக்கம்தான், இதுல ஒரு உரிய தீர்வு எடுக்க வேண்டால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மக்களின் ஆதரவோடு அனைத்து கட்சிகளையும் திரட்டி நாங்கள் செல்ல வேண்டி இருக்கும் என்பதை மட்டும் மிகுந்த எச்சரிக்கையாக காவல்துறைக்கு சொல்லி இந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதிலே ஒரு நியாயமான தீர்வு காண முன்வர வேண்டும் என்று கேட்டு, உண்மையிலேயே ஒரு குறுகிய கால அறிவிப்பில் திருப்புவனத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிற அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினருக்கும் கட்சியினுடைய மாவட்ட குழுவின் சார்பிலும் மாநில குழுவின் சார்பிலும் பணியான நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவரோடு சேர்ந்து கண்டனத்தை முழங்குவதன் மூலம்தான் காவல்துறையை ஜனநாயகப்படுத்த வேண்டும், சுதந்திரத்தை நாம் போராடி பெற்ற ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜூனியர்களுடன் போட்டோகிராபர் வந்து வழக்கறிஞர் மதி அவர்களும் அன்பு தம்பி வழக்கறிஞர் ராஜா அவர்களும் போய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி வந்திருக்கிறாங்க, கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கங்க, காவல் நிலையத்துல வந்து திருமுருகன் தான் ஒரு அயோக்கியன்னு நான் நினைச்சேன், இன்னொரு அயோக்கியன் நான் இருக்கண்டான்னு சொல்றது மாதிரி இன்ஸ்பெக்டர் திருவானந்தம் சொல்றாங்க. அவர் சொல்றாரா, இந்த போட்டோகிராபரை லேடி சப் இன்ஸ்பெக்டர் போட்டோ எடுத்தோம்னு சொல்லி உன் மேல பொய்யா வழக்கு போட்டு உன்னை உள்ளேயே தள்ளி விடுவோன்னு சொல்லி நான் அந்த திருவனந்த இன்ஸ்பெக்டருக்கு சொல்றேன், நீ பொய்யா வழக்கு போடுறதுக்கு வேணா உனக்கு உரிமை இருக்கலாம், அதை ஜெயிக்கிறதுக்கு தெம்பும் திராணும் தில்லும் இங்க இருக்குன்னு உனக்கு சொல்ல விரும்புறேன். அதனால தேவையில்லாமல் வீம்பு வம்ப வளர்க்கிற வேலையை காவல் நிலையம் திருப்பணும், காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் நிறுத்தணும், தேவையில்லாத பிரச்சனைகளை. இனிமே உங்களுக்கு எப்படி வந்து கீ கொடுக்கறது, சாவி கொடுக்கறது, உனக்கு எப்படி அடை கொடுக்குறது, இந்த வேலையை நாங்க உறுதியா செய்வோம், அனைத்து கட்சி இங்கதான் இருக்குது. அதனால காவல் நிலையத்தினுடைய அயோக்கியத்தனமான போக்கு என்பது கண்டிக்கப்பட வேண்டியது. யாரு மேல இனி வந்து ஏற்கனவே ஆட்டோ தோழர்கள் சில பேர் மேல தாக்கியிருக்கிறேன், இன்னும் பல பேரை தாக்கியிருக்கிறேன், சந்தையில வந்து தாக்கியிருக்கிறேன், திமிழ் பிடிச்சு அலைகிற வேலையை நிறுத்துன்னு சொல்லிட்டு இத்தோட இந்த ஆர்ப்பாட்டம் முடிகிறது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.